எல்லா பார்வையாளருக்கும் காலை வணக்கம். கிராமத்து தமிழச்சி பார்க்குறவங்க பார்க்காதவங்க எல்லாருக்குமே காலை வணக்கம். பிபி அதிகமாகிடுச்சு ரெண்டு நாளாக. ஸோ அதனால வாக்கிங் போகிறதே கிடையாதுனா மெட்ராஸில் பார்க்கும் போகிறது. இங்கே நல்லா ஃப்ரீயாக இருக்குது, இங்கேயும் டைம் இல்லை போகல. ஸோ லாக்டவுனில் கை வேறு அடிப்பட்டது. இன்றைக்கி ஃபிசியோதெரபி 4 days ஆக போகுது. இன்னையோட 4 days இன்றைக்கி போகணும். இப்போ கிளம்பி இப்போ நான் வாக்கிங் கிட்டத்தட்ட ரொம்ப லாங், எப்படியும் ஒரு 4 kilometers இருக்கும். நான் எங்கள் வீட்டிலேருந்து இங்கே போகிறதுக்கு ஒரு 3 kilometers 3.5 kilometers இருக்கும். அது வந்து திருப்பி அப் அண்ட் டவுன் நடந்து போய்கிட்டிருக்கேன். என்னோடய காலை திஸ் இஸ் மை பூஸ்ட். அதாவது போரிங் நினைக்கிறவங்களுக்கும் போரிங், என்னோடய பூஸ்டிங்கன்றது என்னோடய பூஸ்டிங் வந்து இந்த மாதிரி என்னை என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துக்கிறது தான். ரெண்டு நாளாக கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருந்தது, கவலைகள் இருந்துச்சு, டென்ஷன் இருந்தது. ஸோ இப்போ வாக்கிங் போய்ட்டு உங்கள் கூட யூடியூப்பில் பேசும் பொழுது அந்த டென்ஷன் எல்லாம் இறங்கும் பொழுது நான் என்ன பூஸ்டிங் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள், நல்ல காலையில் ஒரு வேர்க்குது, செம்மையாக வேர்க்குது, ரொம்ப வேர்க்குது, ஜாஸ்தி வேர்க்குது. பிடிக்க முடியாமல் தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த ஃபோனில், கையில் அந்த கொஞ்சம் கூட அதில் வெயிட்டு தொட முடியல, எடுக்க முடியல. அந்த கட்டவரில் ஜவ் அறந்து போச்சுன்ட்டாங்க, கட்டெல்லாம் போட்டுட்டோம். இப்போ ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போயிட்டுருக்கோம் திருவண்ணாமலைக்கு தான். ஸோ டெய்லி கரண்ட் வச்சிட்ருக்காங்க கையில், அதாவது ஃபிசியோதெரபி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி 4th day போகிறோம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஷூ மாற்றுன்னு ஒன்று இருக்குது, லக்ஷ்மி ஷூ மாற்று திருவண்ணாமலையில், பேலன்ஸ் பண்ண முடியல வலிக்குது. அங்கே டிஸ்கவுண்ட் போட்டு பேட்டா செப்பல் எல்லாம் போட்டுட்டாங்க திருவண்ணாமலையில். அந்த ஹாஸ்பிட்டல் கிட்டேயே அந்த கோவிலுக்கு எதிர்க்க ஒரு சந்து வரும், செம்மையாக இருக்குது செப்பல்ஸு, அங்கே தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ வாக்கிங் வந்து சாரீ நைட்டிஸ் எல்லாம் கம்ஃபர்டபுள் கிடையாது. ஆக்சுவலாக மெட்ராஸ்லலாம் நான் அப்படி இருந்திருக்கேன், இங்கே வந்து கொஞ்சம் அப்படி, ஏன்னா இது கிராமம், அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கணும்னு பார்த்தேன். அதெல்லாம் நமக்கு கம்ஃபர்டபுளாக, நம்ம ட்ரெஸ்ஸும் நமக்கு தான் அப்படின்ட்டு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் நிறைய சென்னையிலே விட்டுட்டு வந்துட்டேன். ஒரு சில ட்ரெஸ் தான் இங்கே, ஒரு செட்டு தான் இருக்கும். ஸோ நேற்று போய் ரிலையன்ஸில் எடுத்துகிட்டு முடிச்சாச்சு. எங்கேயும் கொரோனா ஜாஸ்தி தான் இருக்குது. நான் அப்படியே உங்களுக்கு கிளைமேட்ஸ் எல்லாம் பாருங்கள், அழகாக இருக்கும். இன்னும் போகணும் எங்கள் வீட்டுக்கு. வாங்க, இன்றைக்கி என்னென்ன வீடியோ போடுறேங்கிறத பார்க்கலாம். ஓகே, பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணாதவங்க பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். எவ்வளவு இது ஹேவல்ஸ் நல்லா இருக்காது, வேறு வாட்டர் ஹீட்டர் தானே, அது கூட கம்பெனி ஃபிலிப்ஸ் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அதான் சொல்லுங்க, ட்ரிம்மர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஷேவ்ஸ்க்கு வந்து இது பண்ணுறாங்க இல்லைங்களா, ஸ்டைலிஷாக அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஃபுல் யூசேஜ் ஆகும், நல்லா இருக்கும். இது என்ன கம்பெனி? இது ரீகனெக்ட் தான், ரிலையன்ஸோட ஒன் பிராண்ட் ரீகனெக்ட். ரிலையன்ஸ் கம்பெனிலாம் எனக்கு வேண்டாம், ஃபிலிப்ஸ். இது எப்படி, இது ரொம்ப குட்டியாக இருக்கேன். இல்லை மேம், குட்டியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷேவிங்க்கு ரொம்ப க்ளீனாக இருக்கும். அது இல்லாமல் நம்மளுக்கு இன்னும் அந்த சைடில் எல்லாமே இது பண்ணுவாங்க, அது எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். இந்த ஒரு பிளேடே நம்ம வந்து 500 times வந்து ஷேவிங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு வந்து திக்கான.
இது 2003 இது பாருங்க 2200 பாருங்க ம் நல்லா இருக்கு மாம் அதான் கிரீம் இதுக்குள்ள நம்ம அப்ளை பண்ணிட்டு தென் அத சப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம ட்ரிங்க் பண்ணிக்கலாம் திருநாமலையில் இருக்க ரிலையன்ஸ் ஷாப் வந்திருக்கோம் ஸோ எல்லா திங்ஸ் இருக்குது நான் லேப்டாப் எடுத்திருக்கேன் அண்ட் தென் ஒரு பெரிய டிவி பார்த்துட்ருக்கேன் 52-53 இன்ச்சஸ் ஏதோ சொல்லியிருக்காங்க ஸோ ஃபிசியோதெரபி பண்ணிவிட்டு வாக்கிங் பெட்டர் சேம் இதெல்லாம் அப்படியே வந்திருக்கேன் எனக்கு அதெல்லாம் ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ அதெல்லாம் எடுக்க மாட்டேன் அப்படி இல்ல இந்த வெண்ண அடிக்கிறதுக்கெல்லாம் அதான் பார்த்தேன் நான் எது நல்லா இருக்கும் இந்த மாடல் நல்லா இருக்கும் இது என்ன வந்திருக்கும் ஆர்டினரி மாடலாம் வேண்டாம் ஏன்னா பால் எடு சேர்த்து சேர்த்து மிக்சியில் அடித்தா தூக்கி மூஞ்சி எல்லாம் அடிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக போட முடியல இதுனா கொஞ்சம் பாத்திரத்தில் பெருசாக போட்டுக்கலாம் எவ்வளோம்மா ஃபிலிப்ஸ் ஓகே சிங்கிள் இது குந்தா கொடுங்க பீட்டர் இது சிங்கிள் பீட்டர் இல்லை மேம் ஐ மீன் டபுளில் தான் வேணும்னா கழட்டிக்கலாமா மேம் சைடா இல்லைப்பா சிங்கிளே இருக்கு சிங்கிளே நான் அமேசானில் வாங்கினேன் ஆனால் அது ஒர்க் ஆகல வேஸ்ட் ஆயிடுச்சு ரெண்டு தான் இது என்னது பழைய கம்பெனி தான் சூப்பரா தான் இருக்கும் இது போதாது இது வெயிட் இருக்குமோ இதுவே வெயிட் இருக்கு எப்படி இது பிளெண்டிங் பண்ணி கட்டுங்க நான் அமேசானில் வாங்கியிருக்கேன் அது புஷ் பண்ணி ப்ரெஸ் பண்ணால் சும்மா அந்த வெண்ணையில் போட்டால் சுத்த மாட்டேங்குது கையில் வச்சா சும்மா சுத்தது அது என்னென்னு எனக்கே தெரியல அப்பப்போ நல்லா தொடச்சி தரையெல்லாம் க்ளீன் பண்ணிடுறாங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க மாஸ்க் மஸ்ட்டு மாஸ்க் வந்து ரிமூவ் பண்ணவே கூடாதுங்கிறாங்க கொஞ்சம் ரிமூவ் பண்ணி மூச்சுட்டா கூட க்ளோஸ் பண்ணுங்க ப்ளீஸுன்னு சொல்லிடுறாங்க ஸோ நல்லாயிருக்கு நான் இங்கே டிவி எடுத்திருக்கேன் 52 inches ஒன்றும் லேப்டாப்பும் லேப்டாப் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டுருக்காங்க நாளை ஆகும் லேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இன்னும் இவ்வளோ நேரம் ஆகும்ல நான் கீழே போயிட்டு வரட்டுமா 52 சொன்ன மாதிரி இருந்தது 50 inches இல்லை எனக்கு 50 inches தான் சொன்னார் அவரு இல்லை 50 inches சோனி 43 ஓ நான் அப்போ 43 தான் செலக்ட் பண்ணியிருக்கேனா என் காதில் 53 இந்த மாதிரி இருந்தது 43 நான் 43 inches தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்ப இது எவ்வளவு அது பார்த்துருக்கலாமே ஆனா என்னோட வால் ஷோரூமுக்கு சைஸ் வரணும் தெரியல கட்டு சரியாகலை ஸோ இப்போ இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு அங்கே வந்து மாவட்டத்துலாம் நல்லா கட்டு நல்லா பண்ணுவாங்க ராஜம் நர்சிங் ஹோம் சொல்லிட்டு வந்திருக்கோம் பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல 3 கட்டு பச்சளை கட்டு கட்டியும் இன்னும் எலும்பு கூடலை இன்னும் ஜாஸ்தி வலி இருக்குது ஸோ இங்கே வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க பாருங்கள் சேருக்கு பக்கத்து சேருக்கு
இந்த மாதிரி கே போட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. என்ன டாக்டர்கிட்ட போயிட்டு பேசி அவர் என்ன சொல்கிறாருன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் சரிங்களா. இன்றைக்கி என்ன பண்ண இந்த ஜவ்வா இருந்தது சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போகணும். திருவண்ணாமலையில் என்ன கடை சாரி ராஜம் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் அங்கே தான் போயிட்டு வந்தோமா. வர்ற பொழுது வீட்டுக்கு போட்டுக்க எனக்கு செப்பல் இல்லைன்னு சொன்னேன். எப்போவுமே நான் செப்பல் எடுத்தேன்னா ஒரு நாலஞ்சு செருப்பு இந்த மாதிரி தான் மொத்தமாக அள்ளி போட்டு வந்துடுவேன் சென்னையிலேருந்து. இந்த லாக்டவுனில் போகவே இல்லை. இங்கே நம்ம வாங்கின செருப்பு தான் 6 மாதத்துக்கு ஒரு தூரம் போயிடுமே. எல்லாமே கம்பெனியிடம் சிபிகேசி டேட்டா எது வாங்கினாலும் அப்படி தான் நீங்கள். அப்போ நான் பார்த்தேன் அந்த கடையில் கடை பேர் லக்ஷ்மி ஷூ மார்ட் திருவண்ணாமலையில் இருக்குது. அந்த வீடியோ நாளைக்கு போவேன் நான் ஃபிசியோதெரபிக்கு அப்போ காட்டுறேன். லக்ஷ்மி ஷூ மார்ட் பாருங்கள் நல்லா அந்த இது கொடுத்தாங்க ஃபிசியோதெரபி அதில் நல்ல மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. அங்கே போய் பார்த்தப்போ இதெல்லாம் ரிடக்ஷனில் போட்டிருந்தாங்க. இந்த செருப்பு நான் பார்க்கவே இல்லை. செருப்பு எடுக்க பேட்டான் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு கடைப்பட போனேன். போன உடனே 2-3 செருப்பு ஃபஸ்ட்டு எடுத்து போட்டுருந்தேன். எப்பவுமே நான் அப்படி தான் எடுத்துப்பேன். ஏன்னா பிச்சிச்சுன்னா டக்கு டக்குன்னு எடுத்துட்டு மாட்டிக்கலாம் அப்படின்னு. அது எடுத்து செலக்ட் பண்ணதெல்லாம் வேண்டாம்னு ரிஜெக்ட் பண்ணுற கம்பெனி இல்லைன்னு சொல்ல. இது பேட்டா பேட்டா ஷூ செருப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. மாடலும் நல்லா இருந்தது. நான் வந்து இந்த மாதிரி செருப்பெல்லாம் போடவே மாட்டேன். பக்கல்ஸ் வச்சு ஒரே ஒரு பட்டை மாதிரி வரும் பக்கல்ஸ் வச்சு போது அது சின்ன பிள்ளைலேருந்து எனக்கு அது பழக்கமாகிடுச்சு வயசு பிள்ளைகள் இருக்கும்போது. ஸோ இப்போ வயசாக எடுத்துல அந்த மாதிரி பக்கல்ஸ் டைப் போட்டால் யாராவது சுற்றுவாங்களோ அப்படிங்கிற ஒரு நமக்குள்ளே ஒரு தாழ் மனப்பான செப்பில் வந்துச்சு. அதனால் பார்த்தேன் இது கொஞ்சம் இதில் இன்றைக்கி இதெல்லாம் வந்து காலில் பூண்டு ஒரு வலி பிடிக்காது. இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. விகேசியில் நான் ஒரு செப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். சாதாரணமாக இது மாதிரி மோதிரக்கால் இந்த மாதிரி வச்சு மோதிரக்கால் வச்சுலாம் போட்டதில்லை. இந்த மாதிரி வச்சு பக்கல்ஸ் தான் பார்ப்பேன். கட்சியும் போடுவேன். கட்சி எப்போவுமே நான் நார்மல் என்கிட்ட போடுவேன். சூப்பராக இருக்குங்க செருப்பு. வந்து ரிடக்ஷனில் போட்டிருக்காங்க பேட்டா. இங்கே திருவண்ணாமலையில் லக்ஷ்மி ஸ்டோர் மார்க்கில் 349 இருந்த செருப்போட ரேட்டு அதை வந்து தள்ளுபடியில் 332 ரூபாய்க்கு போட்டுருவாங்க. 332 போட்டுருவாங்க. 349 செருப்பு பாருங்கள் நல்லா இருக்கு மாடல். அதுக்கப்புறம் கண்டடாய் இங்கே வருவோம். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. பேட்டா தான் இது வெல்வெட்டு. இதெல்லாம் பிஞ்சிடும் சீக்கிரம்தான். ஆனால் பேட்டா கொஞ்சம் உழைக்கும். இது நம்ம மழையில் போடக்கூடாது. நம்ம எங்கே போகிறோம் சர்ச்சுக்கு தான் போகிறோம். வேறு எங்கேயே வீட்டை விட்டு போக மாட்டேன். நார்மல் இது கூட எங்கேயா ஃபங்க்ஷன்ஸ்க்கு போவேன். ஸோ மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். ஸோ எனக்கு தான் இது ரெண்டும். இது வந்து பில் பாருங்க. இதோட பில்லும் பாருங்க. இதோட பில் வந்து 299. ஆனால் அதை நாங்கள் வந்து 284 கொடுத்தாங்க. இந்த செருப்பு நல்லா இருக்குல்ல. எல்லாம் இப்போ புது செருப்பு தானே அதனால கட்டி பண்ணிச்சிடும். லாஸ்ட்டாக அவங்க கட்ட பாருங்க. ஆனால் நல்லா இருக்கு செப்பல். பேட்டா செப்பல் சாதாரண அந்த விகேசி பிராண்டு மாதிரி உள்ள கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கு. இது ஃபார் மீ வாக்கிங் ஷூ. வாக்கிங்காக எடுத்தேன். கால் சாப்பிட்டேன். இதெல்லாம் போட்டு நடக்க முடியாது. இங்கே எடுத்துகிட்டு வந்த ஆசி ஆசையாக எடுக்கும்போதே தெரியும் நான் பேத்துக்கு ஒன்று இருக்கு வீட்டில் அதை குட்டி பொண்ணு எடுத்து பிடிங்கிக்குவான்னு சொல்லிட்டு அவள் எனக்கு வந்து சொல்லிப்பா. ஸோ வாக்கிங் நான் யூஸ் பண்ணிவிட்டு மீதி அந்தாமல் யூஸ் பண்ணிக்குவாங்க. எதுக்கு தேவையில்லாமல் ரெண்டு செருப்பு அப்படின்னு. இதோட ரேட் வந்துட்டு 799 799 ரூபா. நான் 759 ரூபாய்க்கு இதை கொடுத்தாங்க. அதை ரிடக்ஷன் போட்டு அதையும் இது நல்லா இருந்துச்சு. நான் இது ரிடக்ஷன் இல்லை நார்மலாக எனக்கு பிடிச்சிச்சுன்னா எடுத்துக்குவேன் அவ்வளோதான் என்னோடய கேரக்டர். அதுக்கப்புறம் இந்த ஷூ வந்து நாங்கள் வெளியில் வந்துட்டேன். ஒரு பில் போட்டார். பில் போட்ட பிறகு இதை சாக்ஸ் ஒன்று எடுத்தாங்க. ரொம்ப நாளாக என் சின்ன பொண்ணு சாக்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ சாக்ஸ் எடுத்துவேன்.
அவளுக்கு செப்பல் ஏற்கனவே முன்னாடி புது செப்பல் இருக்கு. இது வெளியில் வந்துட்டேன், கவருக்குள்ளே என்னடா ஒரு பிங்க் கலரில் தெரியலேன்னு பார்த்தேன். பார்த்தா அந்த பொண்ணுகிட்ட அது என்னது கண்ணாச்சு ஏதோ தெரியுது கேட்டா, ஷூ அட்டாடா இதெல்லாம் உங்களுக்கு சென்னையில் தான் கிடைக்கும், திருண்ணாமலையே கிடைக்கிது பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு வந்தேன். இது எவ்வளோ விலை சொன்னாங்க, இது வந்து ஒரு 8 ருபீஸ் எதுவும் லெஸ் பண்ணி கொடுத்தாங்க, அது மட்டும் தெரியும். இதோட பில் இதில் இல்லை, இதுலேயும் இல்லை, பின்னாடி இல்லை, எதுவும் இல்லை. அது எனக்கு ஏடிஎம் ஸ்வைப்பிங்னால எனக்கு மெசேஜில் தான் வந்திருக்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து என் சின்ன குட்டி வாங்கிட்டு வந்தேன். இப்போ அந்த அம்மா அதே ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க, இதே கலரில் இது போட்டுட்டு இப்போ காலை விட்டு அவுக்கெல்லாம் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. என் பேத்திக்கு கேட்டேன், இல்லை எந்த மாதிரிலும் குழந்தைங்களுக்கு ஷூஸ் இல்லைன்னுட்டாங்க, இந்த மாதிரி இல்லையா. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை பார்த்துட்டு ஃப்ராங்கி எக்கி எக்கி பிடிச்சி பிடிச்சி குதிக்கிறான், என்னமோ நினச்சி பொம்மை நினச்சி பிடிச்சி கிடைக்க வரான் இது போட்டு. நல்லா இருக்குது, இது கொஞ்சம் இங்கே ஒன்றுமே இல்லாமல் இருக்குது, அதனால் அது கம்மி பண்ணி கொடுத்தாங்க. இதில் இருக்குது, இதில் வாங்கி வந்து ஏதோ யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப போயிட்ட மாதிரி இருந்தது. ஸோ இது நல்ல ஷாப், நல்லா இருக்குது. லக்ஷ்மி மார்ட்னு சொல்லிட்டு, லக்ஷ்மி ஷூ மார்ட், நல்லாயிருக்கு. டிசைன்ஸ் நல்லாயிருக்கு, கலர்ஸ் இது வரைக்கும் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இது நல்ல ஒரு ஃபோம் மாதிரி இருக்குது. ஓகே பாருங்க, இன்னைக்கு நான் ஷாப்பிங் போயிட்டு வந்ததை நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சது, லேப்டாப் 2 hours 3 இன்னும் 3 hours எக்ஸ்ட்ரா 1 hour ஆகணும், நாங்கள் வந்துட்டோம். நீங்கள் முள்ளமாக பேக்கப் ப்ராக்ரஸ் பண்ணுங்கள், நாளைக்கே வந்து வாங்கிக்கிறோம். ஃபோனு தவறுது, நாளைக்கே வந்து வாங்கிக்கிறோம், நீங்கள் பேக்கப் ப்ராக்ரஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா 2 hours வெயிட் பண்ணிட்டோம், 12 மணிக்கு போயிட்டு 4 hours ஆயிடுச்சா. சிவா 3 hour ஆச்சுன்னு சொல்கிறான், பசி வேற பயங்கர பசிக்குது. சிவா நல்லா ஒரு செட்டிநாடு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந்துட்டான், கையில் காசை கொடுத்து போய் சாப்பிட்றான்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவன் பசி தாங்க மாட்டான், பாவம் சின்ன குழந்த மாதிரி அது, அதனால் கொடுத்துட்டு போ. ஏன்னா நான் தான் அவனுக்கு அம்மாவான், அதனால் கொடுத்து அனுப்பிச்சிட்டு போய் சாப்பிட்றான்னு சொல்லிவிட்டு அவன் பசி ஃபஸ்ட்டுன்னு. எனக்கு ரொம்ப பசி, டயர்டாயிடுச்சு. காலையில் போட்டு ஆர்த்தோ டாக்டர் கொடுத்த மாத்திரைக்கு அப்படியே மயக்கமாக வருது, ஹெவி டோஸ் எதுவும் தெரியல. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு இன்றைக்கி எங்களுடைய ஷாப்பிங் முடிஞ்சிருத்தோ, ஹாஸ்பிட்டலுக்கு போது முடிஞ்சிருத்தோ. மணி இப்போது 4 ஆகுது, 3 மணி இப்போது, 3 மணி ஆயிடுச்சு. போயிட்டு கிளம்பு வீட்டுக்கு போனோம், நடுவில் ஒரு பேங்க் வேலைக்கு இருக்குது, அந்த பேங்க்குக்கு போனோம். அதெல்லாம் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போயிடும், அவ்வளோதான். ஓகே பாய். மறக்காமல் இந்த வீடியோவை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. நிறைய பார்வையாளர்கள் பார்க்குறீங்க, கிட்டத்தட்ட 3600 பேர்கிட்ட தாண்டிடுச்சு அந்த திரு இறுதி ஆண்டவர் திருவிழான்னு சொல்கிற ஒரு வீடியோ. அத்தனை பேரில் யாராவது ஒருத்தர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லா இருந்துருக்கும், அப்போ நான் போடுற வீடியோ நிறைய வரும்ல. ஸோ ஓகே பாய். ஓகே லேப்டாப் டெல் கம்பெனி, உனக்கு படிக்கிறதுக்காக வாங்கி கொடுத்தாச்சு, நீ தான் படிக்கணும். கீழே வச்சுக்கோங்க. நேற்று ஷாப்பிங் போயிட்டு வாங்கிட்டு வந்து தான் அவன் லோடிங் பண்ணி இன்றைக்கி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு லேப்டாப்புக்கு 3 நாளாக கடைக்கு போயிருக்கோம். ஃபஸ்ட்டு டே பார்த்துட்டு வந்து அட்வான்ஸ் பே பண்ணிவிட்டு வந்துட்டேன். நேற்று ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி தூக்கிட்டு வந்துட்டோம். நேற்று 3 hours ஆச்சு ப்ராசஸ்க்கு. லேப்டாப் கொடுத்த பேகு, லேப்டாப் பேகு யூஸ் பண்ணிவிட்டு நீ அதில் தான் வைக்கணும். நீங்கள் அதை பத்திரமா வச்சுங்க, பில்லு பில்லு பத்திரமா வைங்க. ஆமாம் லேப்டாப் என்ன
வாங்கி கொடுத்தாச்சு சரியா 35,000 ஆச்சு இது ஒரிஜினல் ரேட் வேறு ரிலையன்ஸில் ஆஃபர் போட்டிருக்கான் சரியா அவங்ககிட்டே வாங்கிட்டு வந்தோம் ஓகே இப்போ நம்ம டிவி பார்க்க போகிறோம் நாங்கள் டிவி புது டிவி வந்தாச்சு எடுத்ததும் எதுவும் போடக்கூடாது நியூஸ் போட்டாங்க வாண்டாப்பா சாமி நியூஸ் அத்திருப்பு வந்தோம் சன் லைஃப் பழைய பாடல்கள் அதுதான் நமக்கு பிடிக்கும் சோனி டிவி 43 inches ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ மேலே கேமராவுக்கு அந்த டிவி கேமரா ஒயர்லாம் இப்போ எடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க திருப்பி மாட்டோம் ஓகே இதுதான் நேற்று நான் போயிட்டு வந்த பர்ச்சேஸ் இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்